தமிழக மக்கள் அனைவருக்கும் ஸ்டாண்டர்ட் இன்ஃபோ மீடியாவின் அன்பு வணக்கம். மத்திய பிரதேசம் இந்தியாவின் மிகப்பெரிய மாநிலங்களில் இரண்டாவது இடம். தலைநகர் போபால், பெரிய சிட்டி இந்தூர். இங்கு தற்போது பாஜக தலைமையிலான ஆட்சி நடக்கிறது. முதல்வராக திரு சிவராஜ் சவுகான் அவர்கள் பொறுப்பேற்று ஆட்சி செய்கிறார். போபாலில் நேற்று முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது. இது நல்லாட்சி தினமாக மத்திய பிரதேசத்தில் கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு முதல்வர் சிவராஜ் சவுகான் பேசிய போது மாபியாக்களுக்கு அவர் கடும் எச்சரிக்கை விடுத்தார். அப்போது அவர் கூறுகையில், நான் இப்போது எல்லாம் மிகவும் ஆபத்தான மனநிலையில் உள்ளேன். மாநிலத்தில் சமூக விரோதி செயல்களில் ஈடுபடுவோரை என்னால் இனிமேல் சகித்து கொள்ள முடியாது. சமூக விரோதிகள் மாஃபியாக்கள் ஒழுங்காக மத்திய பிரதேசத்தை விட்டு வெளியேறி விடுங்கள். இல்லாவிட்டால் 10 அடி ஆழ பள்ளம் தோண்டி புதைத்து விடுவேன். ஜாக்கிரதை, நீங்கள் எங்கிருக்கிறீர்கள் என்பது யாருக்கும் தெரியாமல் போய்விடும். மத்திய பிரதேசத்தில் நடைபெறுவது நல்லாட்சி ஆகும். சட்டத்திற்கு புறம்பான செயல்களில் யார் ஈடுபட்டாலும் நான் பொறுத்து கொள்ள மாட்டேன் என்றார். மத்திய பிரதேசத்தில் மாஃபியாக்களின் அட்டகாசம் மிகவும் அதிகம். அவர்களை எதிர்த்து போலீசாரால் கூட ஒன்றும் செய்ய முடியவில்லை. 2018 சந்தீப் சர்மா என்பவர் மணல் மாஃபியாக்களின் கொட்டத்தை ஆதாரத்துடன் வெளியிட்டார். அடுத்த நாளே அவர் லாரி ஏற்றி கொல்லப்பட்டார். கொலைக்கும் அஞ்சாதவர்கள். பரப்பளவில் இந்தியாவின் மிகப்பெரும் மாநிலமாகவும் பெரும் இயற்கை வளங்களும் சுற்றுலா வளர்ச்சியும் கொண்டிருந்தாலும் சமூக விரோதிகளாலும் மாஃபியா கும்பல்களின் அட்டகாசத்தாலும் பின்தங்கிய மாநிலமாகவே இருந்து வருகிறது. ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு அரசியல்வாதிகளுக்கும் இவர்களின் துணை தேவைப்படுவதால் நாளுக்கு நாள் இவர்களின் அட்டகாசம் பெரும் தொல்லையாகவே இருந்து வருகிறது. இந்த நிலையில் மாஃபியாக்களுக்கு எதிராக சிவராஜ் சவுகானின் இந்த எச்சரிக்கை முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இவர் வெறும் வாய் செவிடால்தானா அல்லது செயலில் இறங்குவாரா போக போகத்தான் தெரியும். நன்றி.